அடுத்தடுத்த லெவல்ஸ்ல உங்களுக்காக ரெண்டு ரெட்ரோ சாங்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன இது ரெட்ரோ வீக்கெண்ட் 93.5 சூரியன் எஃப்எம்ல. வணக்கம் மதுரையில் உங்களோட பேசிட்டு இருக்குது, நான் உங்க கண்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம வேல்முருகன் சாரோட பேசிட்டு இருக்கிறேன். சார், இப்போ கம்பராமாயணத்தை வந்து எப்படி ஒரு ராகத்தோடு பாடுறது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு பாடி காமிச்சிங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள், ஸோ அதை எப்படி நாங்கள் இன்னும் அந்த சினிமா ராகத்தில் மனப்பாடம் பண்ணுறது? நிலையின் தெரியாது அடங்கிய தோற்றம் மலையினும் மான தெரிது. நிலையின் தெரியாது அடங்கிய தோற்றம் மலையினும் மான தெரிது. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சூகாப்ப சொல்லிலுக்கு பட்டு. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சூகாப்ப சொல்லிலுக்கு பட்டு. தீயினால் சுத்த முன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுத்தவடு. தீயினால் சுத்த முன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுத்தவடு. இந்த மாதிரி எந்த 1330 குறளையுமே நம்ம வந்து இதே ராகத்துல படிக்க முடியும். ஓ சூப்பர் சார். சோ 1, 2, 3 அடுத்தடுத்த ட்ரிபிள்ஸ்ல உங்களுக்காக 3 பாட்டு வரப்போது. 93.5 சூரியன் எஃப்எம்ல வணக்கம் மதுரையில் உங்களோட பேசிட்டு இருக்குது, நான் உங்க கண்ணன். ரெட்ரோ வீக்கெண்ட்ல ரெட்ரோ பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் அழகா மனப்பாட பாடல்கள்லாம் பாட்டு பாடி எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்றத நமக்காக வேல்முருகன் சார் இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவர் சொன்ன இந்த திருக்குறள்லாம் ரொம்ப கேட்சியா இருந்தது. இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ஒரு சினிமா பாட்டு ராகத்தில் இருக்கிறதுனால தமிழை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும். நம்ம தாய்மொழி தமிழுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க அவருக்கு நம்ம சூரியன் எஃப்எம் சார்பம், உங்களோட சார்பம், என்னோட சார்பம் பாராட்டுகள். சார், நீங்க மக்கள் கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம். உங்களை மாதிரி பல நிபுணர்களுடைய நுணுக்கத்துல இன்னமும் மேலும் எனக்கு வந்து ஆர்வமா இருக்கு. இன்னமும் நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க இன்னும் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. வரப்போற அந்த 3 பாடலுக்கு அப்புறம் மறுபடியும் நாம பேசலாம். தொடர்ந்து கேளுங்க.